வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினஸ். நம்ம இன்றைக்கி 5 லாங் டேர்முக்கு தேவையான ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்துருந்தா எத்தனை ஸ்டாக் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 5 ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் உங்களுக்கு தான். இந்த 5 ஸ்டாக்கையும் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போனோம் அப்படின்னா ஹிண்டுகான் கெமிக்கா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 75 ரூபா 80 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுக்கும். ஏன்னா கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு எப்போயுமே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கிடைக்கும். நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 20% மேலே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 473577. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீழ்ச்சியிலையும் 1 மந்தாக பார்க்கும்போது 13% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 3 மந்தாக பாருங்கள் 30% ப்ராஃபிட்டும், 6 மந்தாக 23% ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. பட் 1 இயராக பாருங்கள் 214% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும், 2 இயராக 681% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு ஹிண்ட்கான் கெமிக்காவை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம். இந்த ஸ்டாக்கோட நெட் கேஷ் ஜென்ரேட் பை எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. கோட் ஆன் கோட் ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணிக்காங்க. கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. மெயினாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2 கோட் ஆன் கோட் ரெவன்யூ அதிகப்படுத்திருக்காங்க. இவங்க ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் ஆன் கோட் ஆகிட்டு இருக்காங்க. மெயினாக ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 இயராக அவங்களுக்கு நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி ஹைப் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா 2 இயராக நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு நெட் கேஷாக இருக்கட்டும், இவங்களோட வால்யூமாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை போயிட்டுருக்காங்க. புக் வேலி பாருங்கள் 2 இயராக அதிகப்படுது. ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மெயினாக 0 கிலோமீட்டர் பிளஜில் ட்ரெயிட் ஆகிட்டுருக்காங்க. டிவிடன் ஹீல்டு நல்ல ஹையாக கொடுக்குறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக உங்களோட டிவிடன் ஹீல்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீடியம் அண்ட் லாங் டேர்ம் மூவ்மெண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்ல ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஹிண்ட்கான் கெமிக்காவை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 98 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா உகார் சுகார் ஒர்க்கு, 64 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் செக்டர் ஸ்டாக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியான ஒரு ஸ்டாக்கு. வால்யூம் நல்ல ஒரு ஹை வால்யூம் தான், 32,56,490. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமே ட்ரேட் ஆகிருங்க. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 10% நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் வீழ்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா 27% ப்ராஃபிட்டும், 1 இயராக 33% ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. 3 மந்தாக பாருங்கள் 97% ப்ராஃபிட்டும், 1 இயராக 255% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயராக பார்த்திங்கன்னா 431% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த உகார் சுகார் ஒர்க்காக நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம். 52 வீக்கு ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட் பாருங்கள் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் நேரம் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணுறாங்க. இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு 2 கோட்டர் ரெவன்யூ இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் கன்னியூவாக கான்ஸ்டன்ட்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க. இவங்களும் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 2 இயராக நல்ல ஒரு இம்ப்ரூவாக இருக்காங்க. மெயினாக 0 கிலோமீட்டர் பிளஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டாங்க. இந்த மந்த் மட்டும் 20% மேலே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் நல்ல ஒரு கோட் ஆன் கோட்டர் நல்ல ஒரு ஹை மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்காங்க. லாங் டேர்ம் அண்ட் மூவிங் ஆரிஜினல் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உகார் சுகார் ஒர்க்கை நம்ம ஒரு 3 மந்த்க்குள்ளே ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 84 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பெசிலிட்டி ரெஸ்டாரண்ட், 153 ரூபாய் 50 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கும் புக் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்திங்கன்னா 16,60,140. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் வீச்சிலையும் பாருங்கள் 1 மந்தாக 13% ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க. 3 மந்தாக 48% ப்ராஃபிட்டும், 1 இயராக 208% ப்ராஃபிட்டும், 2 இயராக 272% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஹோட்டல் செக்டரான ஸ்பெசிலிட்டி ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம். ஸ்பெசிலிட்டி ஹோட்டலோட இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட்டீரியா நல்ல ஒரு ஹையாக நல்ல ஒரு பையன் கால் தான் கொடுத்துருக்காங்க. கோட் ஆன் கோட்டர் ரிசல்ட் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட கோட் ஆன் கோட்டர் பாருங்கள் அவரான ஒரு அண்ட் இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடன் இல்லாத ஒரு கம்பெனி, மெயினாக நோட் பண்ணிக்கங்க, கடன் இல்லாத கம்பெனி. லாஸ்ட் 2 கோட்டர் உங்கள் ப்ராஃபிட்டாக இருக்கும், ரெவன்யூ இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணுறாங்க. 0 கிலோமீட்டர் பிளஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆரம்பிச்சாங்க. இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 52 வீக்கு ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மீடியம் அண்ட் லாங் டேர்ம் மூவ்மெண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ரியாலிட்டி ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாலாவது என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்மலஸ் இந்தியா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 308 ரூபாய் 20 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் ஒரு பார்மா செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை வால்யூமே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 237,826. இந்த ஸ்டாக் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 5% மேலே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்டுக்கு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆயிருக்காங்க மார்க்கெட் வீழ்ச்சிலையும். 1 இயராக பாருங்கள் 12% நெகட்டிவாக கொடுத்துருந்தாலும், 2 இயராக பார்த்தீங்கன்னா 79% ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு குட் நியூஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன் கண்டிப்பாக புக் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம்.
தட் ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்காங்க ஆனுவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ, ஆர்ஓஏ இது மூணு பார்த்தீங்கன்னா 2 இயர் நல்ல ஒரு எஃபிஷியன்ஸாக நல்ல ஒரு பையன் கால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி பைப்பலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக்கோட கோட் ஆன் கோட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக அவங்க பார்த்தீங்கன்னா கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. உங்களோட லாஸ்ட் 3 கோட் ஆன் கோட் ரெவன்யூ இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 2 இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ புக் வழி அதிகமாக இருந்ததுன்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மெயினாக ஃபாரின் இன்வெஸ்டர் ஸ்டாக்ல அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 390 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா லாரஸ்ட் லேபு. இந்த ஸ்டாக் பண்ணி 578 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 4% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட வால்யூம் நல்ல ஒரு ஹை வால்யூம், 48,15,381. இந்த லாரஸ் லேபிள் பாருங்கள் இன்வெஸ்டருக்கு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருங்க. மார்க்கெட் வீழ்ச்சியே 1 மந்த் 5% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. பட் 6 மந்தாக 12% வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் 1 மந்தாக ஒன் இயராக பாருங்கள் 52% ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. 2 இயராக 599% கிட்டத்தட்ட 600% ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த லாரஸ் லேபிளை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரீசனையும் இப்போ பார்த்தலாம். இந்த ஸ்டாக்கோட நெட் கேஷ் ஜென்ரல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ, ஆர்ஓஏ இது மூணு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் கால் தான். 2 இயர் நல்ல ஒரு எஃபிஷியன்ஸாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் கால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பி ரேஷியோ ரொம்ப லோ ஆகும். பி ரேஷியோ லோ அடைஞ்சு நம்ம கண்டிப்பாக பை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் வாரன் பஃபெட்லாம் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டாக் 2 இயர் அவங்க நெட் கேஷ் ஜென்ரல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2 இயர் நல்ல ஒரு கான்ஸ்டன்ட்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க. மெயினாக 0 கிலோமீட்டர் பிளஜில் ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த லாரஸ் லெவலில் நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 627 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்.